ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல் சிங்கப்பெயின். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து சைனீஸ் கேலண்டர் ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் 2023 வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஓல்டு ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் போட்டிருக்கோம். ஸோ இனிமேட்டு சைனீஸில் வந்து பார்த்திங்கன்னா 2023 பார்க்கலாம். இன்றைக்கு நாளைக்கு நாளான்னைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கேலண்டர், மாயன் கேலண்டர் ஒன்றுலையுமே நம்ம நியூ அப்டேஷன் எல்லாமே வந்து பார்த்துட்டே வரலாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கிளியராக நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தை என்ன அப்படின்றத எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், எந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கிளியராக நீட்டாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் அண்ட் சிம்டம்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையவே நம்ம சேனலில் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் கேலண்டர் சார்ட் இது தாங்க 2023 இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிறது வந்து கன்செப்ஷன் மந்த்து. ஸோ தாய் வந்து குழந்தைய கருவுற்ற மாதம், ஓகேங்களா. இந்த சைடு நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறது மதர்ஸோட ஏஜுங்க. நம்ம கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஏஜ் இருக்கோ அந்த ஏஜ் எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டாக சொல்லணும் அப்படின்னா எல்எம்பியை மட்டும் நீங்கள் பார்த்தா போதுங்க. இதில் ஈஸியாக வந்து நீங்கள் ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ணிடலாம். எல்எம்பி 1 to 15th இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதே மாதத்தை எடுத்துக்கோங்க. 15 to 31 15 தேதிக்கு மேலே போயிடுச்சு எங்களோட லாஸ்ட் மென்சுரல் பீரியட் அப்படின்றவங்க வந்து அதுக்கு அடுத்த மாதத்தை தான் எடுக்கணும். ஏன்னா குழந்தை உள்ள கருவுறும் போது அதுக்கு அடுத்த மாதம் தாண்டிடும். ஸோ அந்த மாதத்தில் வந்து கருவுறாது. 1 to 15 இருந்தால் நீங்கள் அதே மாதத்தை எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் ஜனவரி ஒரு 8th உங்களுக்கு எல்எம்பி டேட் இருக்குது அப்படின்னா கன்செப்ஷன் மந்த் நீங்கள் ஜனவரி எடுக்கணும். இதே தான் ஜனவரி 20 உங்களுக்கு கன்செப்ஷன் மந்தா கருவுற்ற வயது எல்எம்பி இருந்ததுன்னா நீங்கள் ஜனவரியை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு பிப்ரவரி எடுத்துக்கோங்க. தட்ஸ் ஆல்ங்க. இப்போது மேலே உள்ளதெல்லாம் நீ இப்போ கிளியராக சொல்லியாச்சு. எல்எம்பி மாதத்தை பார்த்துக்கணும். சைடில் தாயோட வயது எல்எம்பி மாதத்துக்கு முன்னாடி தாய்க்கு 18 வயசு. சப்போஸ் கர்ப்பம் தரித்ததுக்கு அப்புறம் இடையில ஒரு பர்த்டே வந்துச்சுன்னா அதை கணக்கில் எடுத்துக்காதீங்க. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வயது தான் கணக்கில் எடுக்கணும். இதில் உங்களுக்கு 18 வயசு மார்ச் மாதம் எல்எம்பி வருதுன்னா பாருங்கள், 18 நேராக மார்ச்சுக்கு கீழே உங்களுக்கு கேர்ள் பேபி. ஸோ எவ்வளோ ஈஸியாக ஒரு ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் மெத்தட்னு பாருங்களேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 கொடுத்துருப்பாங்க, ஓ கொடுத்துருப்பாங்க, இன்ட்டு கொடுத்துருப்பாங்க, கிராஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் மாற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா வீடியோ வந்து கரெக்டாக பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கிப் பண்ணுற அந்த டைம் டைமிங்கில் தான் நம்ம வந்து 0 போட்டிருந்தா என்ன பேபி, இன்ட்டுன்னு போட்டிருந்தா என்ன பேபி அப்படின்றது வந்து சொல்லியிருப்போம். அது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். பட் ஆனால் இந்த நியூ அப்டேஷனில் ரொம்பவே கிளியராக கொடுத்துருக்காங்கங்க. இது வந்து கேர்ள் பேபி தான், இது வந்து பாய் பேபி தான். ஸோ கன்ஃபார்மாக வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 28 வரைக்கும் நம்ம ஷோ பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயுமே நீங்கள் கரெக்டாக அந்த மாதத்தை வந்து பார்த்துக்கோங்க. மாதம் இந்த இமேஜில் வந்து ஷோ ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். என்னென்னா கேர்ள் டு அந்த லாஸ்ட் கேர்ள் கொடுத்துருக்காங்களா 29 ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மாதிரி தான் மாதம். நம்ம ஈஸியாக கால்குலேஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 29 to 45 வரைக்கும் இருக்குங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா 42 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இதிலான 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட் பேபிஸ் கூட இருந்துக்கலாம். அவங்களுமே ஃபஸ்ட் ஒரு பேபி இருந்திருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து செகண்ட் கன்சீவாக இருப்பாங்க. அப் டு 44 to 45 கூட இருந்திருக்கலாம் மேபி. ஸோ அவங்களுக்குமே இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கிளியராக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா எல்எம்பி மாதத்தை கரெக்டாக வச்சுக்கணும். ஓகே, எல்எம்பி நாங்கள் எப்படிக்கா கரெக்டாக பார்க்குறது, எனக்கு மறந்துருச்சு, எனக்கு வந்து தெரியலை, லாஸ்ட்டாக தலை குடித்த டேட் தெரியல, நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணுறாங்க. ஏங்க ஒரி பண்ணுறீங்க, நம்ம என்ன அந்த காலத்துலேயே ஆயிருக்கோம். அந்த காலத்தில் ஸ்கேனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. குழந்தை எப்போ வெளியே வருதோ அப்போ தான் பெற்றுக்க முடியும். இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க. நமக்கு குழந்தை எப்போ பிறக்க போகுதுன்னு அக்யூரேட்டாக தெரியாமல் இருந்தாலும் குழந்தை எப்போ வயிற்றில் உருவாச்சு, எந்த தேதியில் உருவாச்சு, குழந்தைக்கு எத்தனை நாள், எத்தனை மாதம், எத்தனை மணி நேரம் ஆகுதுன்ற வரைக்கும் கிளியராக ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ எல்எம்பி அப்படின்றது கன்செப்ஷன் மந்த்லேருந்து எப்படி சொல்கிறேன்னா கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுப்பீங்க. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு 40 நீங்கள் எடுத்துருவீங்க. அதுலேயே உங்களுக்கு எல்எம்பி கிளியராக போட்டிருப்பாங்க. நீங்கள் மறந்துட்டாலுமே ஸ்கேன் கரெக்டாக உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ அதில் இருக்க எல்எம்பி, அதே மாதிரி டேட், உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக தெரியணும்னா நீங்கள் கூகுளில் போய் ஏஜ் கேல்குலேட்டர் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலேயே வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதுங்க. கீழே உங்களுக்கு
எத்தனை வயசு ஆகுது அப்படின்றது வந்துடும். கம்ப்ளீட்டான வயசை எடுத்துக்கோங்க, நடந்துகிட்டு இருக்க வயசை எடுக்காதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்க, இப்போ நமக்கு ஏஜும் தெரிஞ்சிருச்சு, மாதமும் தெரிஞ்சிருச்சு, இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணணும், நம்ம பேபி என்ன அப்படின்றது ஈஸியாக அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ வெயிட் பண்ணாமல் அந்த ப்ராசஸில் இறங்குங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக, ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் நமக்கு. ஸோ வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுபோல் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் மறக்காமல் ஆல் கொடுத்தா தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒன்றே கொண்டே வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.